அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ப்ராப்பர் டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சென்னை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் அந்த டே இன் மை லைஃப் போடுறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு டே இன் மை லைஃப் வ்ளாக் போட்டுட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பால் காய்ச்சறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் எல்லாம் காய்ச்சினதுக்கப்புறமா காஃபி போடுறதுல பழக்கம்லாம் கிடையாது, அது பாடு காய்ச்சி வச்சுருவேன். ஸோ எப்போ வேணுமோ எது வேணுமோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஃபைசன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை இட்லி மாவு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு முடிச்சலான்னு பார்த்தேன். ஒரு ப்ரெட் இருந்தது, அதனால் ப்ரெட் ஆம்லெட் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு எக்கு போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து ஹாஃப் டீஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரெட் ஆம்லெட் வந்து ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால் வந்து டக்குன்னு ப்ரிஃபர் பண்ணிட்டேன். ஸோ எக்கு நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். ஸோ எக் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா பேன் நல்லா நான்ஸ்டிக் பேன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி பட்டர் போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். பீட் பண்ணி அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மெல்லீஸாக தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ரெண்டு ஸ்லைஸ் வந்து ப்ரெட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஒரு செட்டே வந்து நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் போட்டுட்டு இந்த ஃபுல்லாக வந்து மூடிடணும். மூடிட்டாக்கா நமக்கு வந்து ஒரு பேக் பண்ண மாதிரி வந்து ப்ரெட் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதுல நான் எந்த சாஸ் எதுவுமே வைக்கல, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிளெயின் தான் பிடிக்கும், சாஸ் வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அதே மாதிரி கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எக் வந்து ரெண்டு எக் போட்டு பீட் பண்ணி அதை வந்து பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இதில் ரெண்டு எக் ரெண்டு ப்ரெட் இருக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் டொமேட்டோ கெச்சப் வந்து மேலே போட்டுக்கிட்டேன், சும்மா எனக்கு பிளெயினாக இருந்தால் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் இது வந்து மின்ட் சட்னியும் நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம உள்ளே வச்சாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட அப்போ மின்ட் இல்லாததுனால மின்ட் சட்னி பண்ணல. ஸோ கெச்சப் மட்டும் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி எக்கை ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு நான் ஒரு செட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு பேருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைசினோட ஆக்டிவிட்டி என்ன இன்றைக்கான கிளாஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் இப்போலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு குளிச்சு உடனே வந்துட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து டே பேக் வேணும், எனக்கு வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. ஸோ அவரோட ஆக்டிவிட்டிஸ் தான் போயிட்டுருக்கு இப்போது. Shake your hips. Faizeen, shake your hips. Shake your hips. Shake your hips. என்ன இருக்கு இது உள்ள? Yes, open பண்ணலாமா? Open பண்ணலாம். அம்மா open பண்றேன். Wow, that's a ball. என்னது? Vegetables. Vegetables ஆ? என்ன vegetables இருக்கு? Green. என்ன vegetables இருக்கு? ஃபேன் இருக்கு. அப்புறம் ஃபேன் இருக்கு. ஃபேன் ஃபர்ஸ்ட் இருக்கலாமா? ஓகே, லெட்ஸ் டேக் இட் அவுட். எஸ், லெட்ஸ் டேக் திஸ் அவுட் அண்ட் திஸ் டூ அண்ட் திஸ் ஆல்சோ. வி ஆர் கோனா மேக் வாட்? என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம் ஃபைசல்? இப்ப என்ன பண்ண போறோம்? விண்ட் மில் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? விண்ட் மில். அண்ட் தென் ஃபைசின்னு கிளாஸ்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் பண்ணுவேன்.
பட் இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னாக்கா நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு மூணு பேருக்குமே வந்து ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறோம், மூணு பேருக்குமே கோல்டு. அதனால் வந்து சிம்பிளாக தான் லன்ச் பண்ண போகிறோம், டக்குன்னு இமீடியட்டாக பண்ணுற மாதிரி என்னோட ரசம் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரசம் ரைஸ்க்கு வந்துட்டு நமக்கு ரைஸ் நல்லா குழஞ்சி வேணும், அதுக்கு வந்து ரைஸ் குக்கர் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு குழையாது. அதனால் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிட்டாக்கா நல்லா குழஞ்சி வரும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூடவே வைக்கணும், இப்போது 1:2 அப்படின்னாக்கா வந்து 1:4 வைக்கணும், அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். ஸோ அது கொஞ்சம் சால்ட் எல்லாம் ரசத்தை வருங்கிறதுனால கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுட்டு குக்கரில் விசில் வச்சுட்டேன். ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் இங்கே வந்து ரசம் ரெடி பண்ணுறதுக்காக அந்த இது இடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மிளகு கொஞ்சம் கூடவே போட்டேன், மிளகு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு நல்லா நிறைய பூண்டுலாம் உரிச்சிட்டு போட்டுட்டேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன், ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இடித்து போட்ட மாதிரி. ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ரசம் எல்லாம் அது ரெசிபியாக காட்டல, சும்மா நான் என்ன குக் பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். ஆல்ரெடி ரசம்லாம் நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் வ்ளாக்ஸில். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, அடுத்து ரசம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதுக்கு அடுத்து அது ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த ரசம், அந்த சைட் டிஷ் ஒரு சைட் டிஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு 20 minutes ரைஸ் பாட்டுக்கு அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தால் இங்கே ரசம் ஒரு 10 minutes ரெடி ஆகிடும், சைட் டிஷ்ஷும் முடிச்சிடலாம். ஸோ ஆயில் போட்டுட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோர்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து மேலே போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து 1-2 அரைச்சிக்கிட்டேன், அது மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே மஞ்சள்தூள் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி வந்து காஞ்சி மிளகாய் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் வந்து ரசத்துக்கு போட போகிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ளேவரு பச்சை மிளகாய். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுருக்கேன். ஸோ அதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணி கரைச்சதுக்கப்புறம் வந்து ஊற்ற வேண்டியது தான், ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ புளி தண்ணி ஊற்றியாச்சு, அப்புறம் சால்ட்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டாச்சு. அண்ட் கடைசியாக கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லாம் காரம் புளிப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது லைட்டாக அது கொதிச்சு வரும் இல்லையா அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். லைட்டாக ஒரு கொதி வரும்போது நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு, அது மூடி வச்சுட்டு அடுத்து வந்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண வேண்டியது தான். அண்ட் சைட் டிஷ் ஆப்வியஸ்லி வந்துட்டு ரசம்னாலே பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். அது ஒன்று இருந்தாலே போதும் சூப்பராக சாப்பிட்டுடலாம். ஸோ அதனால் வந்துட்டு பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து பொரியலுக்கு எப்படி சாரி அது பொரிக்கிறதுக்கு வந்து எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ சைட் டிஷ்க்கு வந்து எக்கும் வந்து பாயில் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஸ்பைஸ் இருந்தால் அது அந்த எக்கு வந்து சாப்பிடும் போது நல்லா ஒரு மைல்டு அந்த ரசம் புளிப்புக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ அதனால் எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த பொடேட்டோ வந்து கட் பண்ணியாச்சு, அடுத்து ரெடி பண்ண வேண்டியது. இங்கே ரசம் ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா ஃபுல்லாக கடைஞ்சிடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு கடைஞ்சோனாக்கா நல்லா இருக்காது, கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நல்லா அதை வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதாக, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஊற்றிட்டாக்கா புளிப்பு அதிகமாகிடும், ரைஸ் ஒரு மாதிரி சத சதன் ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் ரசம் வந்து ஊற்றிட்டு ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். சாப்பிடும் போது வேணால் கூட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து ரசம் ஊற்றி அப்போதைக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு, அடுத்து வந்து சைட் டிஷ்க்கு வந்துடலாம். அதுக்கு ஆல்ரெடி நான் நிறைய ப்ளாகில் கூட காமிச்சிருப்பேன் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணுறது எல்லாத்தையும். ஸோ இதுலேயும் வந்து குவிக்காக வந்து முடிச்சிடுறேன். ஆயில் போட்டு மஸ்டர்ட் சீட்ஸு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட்டு அண்ட் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அண்ட் 2 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தண்ணி, நான் ஸ்டிக்கில் பண்ணும்போது சூப்பராக ஒட்டாமல் நல்லா மொறுமுறுன்னு வரும், கொஞ்சமாக தண்ணி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு ரசம் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி அண்ட் எக்கும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக எங்கள் மீல் வந்து ரொம்ப செம்மையாக வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அந்த உடம்பு சிக்காக இருந்ததுக்கு இந்த ஃபுட்டை சாப்பிட்டோன்னு ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங்காக சூப்பராக இருந்தது. லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் 4:00 இருக்கும், மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் வந்து உளுந்துலாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து உளுந்து போட்டு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு அரைச்சி எடுக்கணும். ஸோ இந்த வேலை போயிட்டுருக்கு. மாவு இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற வேலை தான் ஒரு நாள் இருந்தால் அந்த நாளே ரொம்ப ஃபில்லாக போயிட்டுருக்கும். அதை அரைச்சி அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுலேருந்து மாவை மிக்ஸ் பண்ணி அது 2 பாத்திரத்தில் பிரித்து வச்சு ஸோ அதையும் வந்துட்டு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி அதை புளிச்சு வச்சு எடுக்கிற வரைக்கும் நமக்கு அந்த கரெக்டாக அதை செட் ஆகணும்னு தோணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இங்கே உளுந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து வேலை அப்படியே ஃபுல்லாக பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு.
இந்த விலாகும் வந்து நான் இதோடையே முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.